கிட்டத்தட்ட பன்னெண்டு இடத்துல வந்து என்டிஏ வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு ஏழு இடத்துல ஏடிஎம்கேக்கு டெபாசிட் போயிருக்கு எல்லாம் அபாயகரமான தோல்விகள் ரொம்ப சுருக்கமாக சொல்றதுனா அதிமுக வாக்கு வங்கி சிதற ஆரம்பித்திருக்கிறது இந்த முறை அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது எவ்வளவு என்று உறுதியாக தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிஜேபிக்கும் இன்னொரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழருக்கும் போயிருக்கிறது அசம்பிளி எலெக்ஷன் விஜயம் வந்துட்டாருன்னா அதிமுகலேருந்து கணிசமான வாக்குகள் வெளியேறும் இனிமேல் அவங்க வந்து உட்கட்சி சண்டையில் ஈடுபட்டு வாய்ஸ் ஆடால் பேசிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சொந்த முரண்பாடுகளிலேயே முழு கவனத்தை செலுத்திகிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தாறில் அதிமுக படுதோல்வியை தழுவும் எழுதி வச்சுக்கோங்க தொடர்ந்து தகைய தோல்விகள் வந்துன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் அதிமுகன்ற கட்சி இல்லாமல் கரைந்து போகும் ஏடிஎம்கியோட ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு போகுது இல்லை அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு என்ன சார் ரீசன் இந்த அதிமுக வாக்கு வங்கி எங்கே போகுதுன்றது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படியே கட்சி எடப்பாடி நடத்தினார்னா

டிஎம்கே பேங்க் ஒன்று இருக்கு அது வந்து இப்போ நாம் தமிழருக்கு ஏன் சார் பெரிய லெவலில் கை கொடுக்க மாட்டேங்குது நீங்கள் கூட்டணி வைக்காம எந்த கட்சியுமே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சதில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது காங்கிரஸாக இருக்கலாம் அந்த காலத்தில் இன்னைக்கு பிஜேபியாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் இந்த அடிப்படை புரிதல் சீமான அவர்களுக்கு வேண்டும் நாற்பது சீட்டும் ஒரே கட்சிக்கு போகிறது ஒரே கூட்டணிக்கு போகிறது எதிர்கட்சிகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லைன்றது எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ஸே அவங்களுக்கான குரலே நாடாளுமன்றத்தில் இல்லாமல் போவது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு சீனியர் லீடர் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில் எடப்பாடிக்கோ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கட்சி அதிமுக உதவி ஒரு ஒரு கவுன்சிலர்கிட்ட சீட்டு கூட ஜெயிக்க முடியாது என்கின்ற யதார்த்தம் உங்கள் முகத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது அது குறித்து கவலைப்படாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசி கூட்டணி கட்சிகளை சிதறடித்த அண்ணாமலை தான் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆனால் அசம்பிளிக்கு தான் வருவேன்னு கட்சி ஆரம்பித்த உடனே ஆறு மாதம் லீவ் போட்டு போயிட்டார் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு ப்ரெஸ் லீஸ்ட் கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறானு கூட அவரால் சொல்ல முடியலை இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறது வெறும் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதை வச்சு அவர் ஒரு பாலிட்டிஷியனாக நம்ம கன்சிடரே பண்ண முடியாது இவங்களெல்லாம் எல்லாம் கஷ்டமாக கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாம வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருப்போம் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனா உதவியா இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் தான் எங்களுடைய வேலையே நீங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்ல கெட்டுப்பொருள் பொருட்கள் பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா குறிப்பாக எல்லா எலெக்ஷன்லையுமே ஒரு ஜெயிச்ச கத்தியை பற்றி பேசுவாங்க அடுத்து அவங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க அவங்க கவர்மெண்ட் எப்படி இருக்க போது இதை இதை பற்றி பேசுவாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜென்ரல் எலெக்ஷன் முடிச்சதுலேருந்து இந்த செகண்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்திட்டே வருது அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பரபரப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது நீங்களாக போட்டுக்கிற வார்த்தை ஏடிஎம்கே தோற்றுருக்குது மூணாவது தோல்வி லோக்கல் பாடியோடு சேர்த்தா நாலாவது தோல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு பதினாறில் ஜெயலலிதா இறப்பக்க பிறகு பத்தொம்பது சட்டமன்ற தேர்தல் பாறில் நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் இப்போ மக்களவை தேர்தல் நாலு தேர்தலில் தோற்றுருக்காங்க கடுமையான தோல்வி இருபத்தி மூணு பர்சன்ட்டுக்கு தான் ஏடிஎம்கே ஓட்டு வாங்கியிருக்குது என்டிஏக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட டிஎம்கே அலையன்ஸ்க்கு நாற்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு வந்துருக்குது மிகப்பெரிய தோல்வி ஏடிஎம்கேக்கு ஏற்கனவே இங்கே ஊடகங்கள் வந்து பிஜேபியையும் அதிமுகவையும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க திமுக திமுக அரசின் தவறுகளை பற்றி பேசுகிறதே கிடையாது அந்த போக்கு இனிமேலும் தொடரும் இப்போ நீங்களே கூட உங்கள் கேள்வியில் கேட்டீங்க இப்போ ஜெயிச்சவங்களை பற்றி பே பேசுவாங்க இப்போ தோத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் எப்போயுமே தோத்தவங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபியை பற்றியும் ஏடிஎம்கே பற்றி மட்டும்தான் ஊடகங்களும் இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பேசுது அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு குறித்தோ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடைய செயல்பாடுகள் குறித்தோ எந்த விதமான பெரிய அளவில் விவாதங்களோ பேச்சுக்களோ எதுவும் கிடையாது இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த போக்கு மேலும் தொடரும் நீங்கள் ஓகேங்க சார் ஆனால் இப்போ வந்து என்னென்னா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்றத மீறி இன்றைக்கி பிஜேபி வந்து இல்லை நாங்கள் அந்த பிளேஸ் இது பண்ணுறோம் ப்ரீவியஸ் எலெக்ஷன் கேம்பெயின்லேயுமே சரி அண்ணாமலை வந்து பிஜேபி விசஸ் டிஎம்கே அரசியல் தான் இனிமேல் இருக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல சார் இல்லை அண்ணாமலை அவர்கள் நன்றாக இருந்த கூட்டணியை நாசம் செய்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த பிஜேபி அதிமுக பாமக தேமுதிக கூட்டி வளரும் கட்சிகள் கூட்டணி தொடர்ந்துருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்திருக்கும் குறைந்தது அந்த கூட்டணி பத்துலேருந்து பன்னெண்டு இடங்கள் பதினைந்து இடங்கள் வரைக்கும் கூட போயிருக்கும் அதை உடச்சி நாசம் பண்ணி நாலு முனை போட்டியாக வந்தது தான் அண்ணாமலையோட ஆணவமான பேச்சுக்களாலேயும் அதிமுகவை ஏக வசனத்தில் பேசியதாலும் தான் இந்த விளைவு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது பாஜகவில் உள்ளவர்களுக்கே தெரிகிறது தமிழிசை போன்றவர்கள் அந்த கருத்தை தெரியப்படுத்தினார்கள் அதற்கான விலையை அவர் கொடுத்தார் நேற்றுக்கு அமித்ஷா கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆக இந்த கூட்டம் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸ் அண்ணாமலையால் தான் உடஞ்சிது அப்போ அண்ணாமலை யா அதை செய்கிறாருன்னா யாருக்காக செஞ்சாருன்ற கேள்வி கூட இப்போ எழுது ஏன்னா அண்ணாமலையோட இந்த காரியத்தால் பெனிஃபிட் ஆனது பலனடைஞ்சது சாதகமாக போனது திமுக கூட்டணிக்கு எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் நாட்டை ஆளக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநிலத்தில் அந்த கட்சி பலவீனமாக இருக்கும் பொழுது தேசிய அளவில் வ வலுவாக இருக்கக்கூடிய கட்சி மாநிலத்தில் மிக பலவீனமாக இருக்கும் பொழுது நல்லா இருக்க கூட்டணியை உடைக்கிறார் என்றால் சந்தேக கண்கண்டு தான் நாம் அதை பார்க்க வேண்டும் யார் சொல்லி அவர் அதை செய்தார் யாருக்காக செய்தார் என்கின்ற கேள்விகளெல்லாம் இப்பொழுது மெல்ல மெல்ல எழத் தொடங்கி இருக்கின்றன அந்த பழைய கூட்டணி இருந்திருந்தால் தமிழக அரசியலில் நிச்சயம் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஏன் தேசிய அரசியலில் கூட பிஜேபியோட தேசிய கூட்டணி ஜனநாயக கூட்டணி என்டிஏவோட எண்ணிக்கை கூடியிருக்கும் இன்னும் கூடியிருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சீட் கூடியிருக்கும் மோடி அரசு பலவீனமாக ஓரளவு இன்று பலவீனமாக இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் அது இன்னும் டீப்பாக போய் பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட அரசியலால் தான் அது நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்ட மன்மோகன் சிங் பிரதமரான பொழுது அத்வானி சொன்ன வார்த்தை தமிழ்நாடு டவுன் அசுனார் ஏன்னா நாற்பது இடங்கள்லாம் தமிழ்நாடு பிஜேபி இப்போ மாதிரி அப்பையும் தோத்துது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டன் அதிலிருந்து பிஜேபி எந்த பாடமும் கற்கவில்லை அமித்ஷா மோடியுடைய ஆணவ அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் சார் இப்போ வந்து அண்ணாமலையால் தான் அலைன்ஸ் வந்து ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பட் ஆனால் எடப்பாடி அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் சார் எட எங்களுக்கு வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வேணாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் குறிப்பாக மைனாரிட்டி பீப்புள்ஸோட வாக்கு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த வாட்டி அலைன்ஸ் போகல அப்படின்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாங்க எடப்பாடி நினச்சிருந்தாருன்னா அண்ணாமலையை கூட ஒரு ஸ்டெப் பேக் தள்ளி வச்சிருக்கலாமே சார் அவர் எடப்பாடியால் எப்படி தள்ளி வைக்க முடியும் எடப்பாடி எந்த மரியாதையும் டெல்லியில் கிடையாது எடப்பாடி நினைச்சிருந்தாருன்னா என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல எடப்பாடியால் எப்படி அண்ணாமலையை இப்போ ஒரு ஸ்டெப்பு பின்னால் புஷ் பண்ண முடியும் இல்லை சார் அவங்க அவ்வளோ ஈகராக இருந்தாங்களே சார் அவங்க ஈகராக இல்லை அவங்க ஈகரா இல்லை முதல்ல அலைன்ஸாக உடைச்சது அண்ணாமலையோட ஆணவமான பேச்சுக்களால் எடப்பாடி அலையன்ஸை உடச்சிட்டு போனது செப்டம்பரில் மறுபடியும் அவங்க அலைன்ஸுக்கு வந்து நின்னது பிப்ரவரியில் ஆறு மாதம் விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க அதுக்குள்ளே காலம் கடந்து போச்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க போன ஜூலை ஆகஸ்ட்டில் என்டிஏ கூட்டத்தை பத்து வருஷமாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டினப்போ மோடி பக்கத்தில் உட்காந்துருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பாட்னர் அதே எடப்பாடி இருபது நாளில் வெளியில் வர்றார் ஏன்னா அண்ணாமலையோட அந்த பாத யாத்திரையில் நடந்த அண்ணா அதிமுகவை விமர்சனம் பண்ணது ஆனால் அவர் சொன்ன காரணம் முஸ்லீம் சிறுபான்மையின மக்களுக்காகண்ணா ஆக்சுவலாக அண்ணாமலையால் தான் அவர் வெளியில் வந்தார் அண்ணாமலை ஏடிஎம்கேவை ரொம்ப த தாழ்த்தி பேசியதால் தான் அவர் வெளியில் வராரு அந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குது பிஜேபி தலைமை ஜனவரி பிப்ரவரிக்குப்பா குறிப்பாக பிப்ரவரியில் அவங்களுக்கு தெரிய வருது இந்த நிலமை நீடிச்சதுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம தோற்றுடுவோம் நிலைமை மோசமாக இருக்குதுன்னு எல்லா கூட்டணி கட்சியும் ஒன்று ஒன்றா எழுக்க பார்க்குறாங்க சந்திரபாபு நாயுடு இழுத்துறாங்க ஆர்எல்டி இழுத்துடுறாங்க தமிழ்நாட்டில் எடப்பாடியை ட்ரை பண்ணுறாங்க அது முடியாமல் போகுது நான் அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த பழைய கூட்டணி இருந்திருந்ததுனால் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட் வரைக்கும் அதிகமாக ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கி என்டிஏவோட பலமே கூட கூட இருந்திருக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும் என்ன தான் ஆன்டி மைனாரிட்டி ஓட்டு இருந்தாலும் இங்கே திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது குறைந்தது பத்துலேருந்து பன்னெண்டு பதினைந்து சீட்டு வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் கூட உறுதியாக சொல்லலாம் ஜெயிச்சிருக்கோம் அங்கே டெல்லியில் என்டிஏவோட டேலியாக கூட கூடியிருக்கும் இப்போ இரநூத்தி தொண்ணூத்தேழுன்றது முந்நூற்றி பத்து வரைக்கும் போயிருக்கும் அது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜாக இருந்திருக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தமிழ்நாடு கவுத்துதோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ தான் தமிழ்நாடு பிஜேபியை கவுத்துருக்கு இதுக்கு முழுக்க 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 காரணம் அமித்ஷா மோடியுடைய அராஜகமான ஆணவமான எதேச்சதிகாரமான அரசியலும் அதை அப்படியே இங்கே கொண்டு சென்ற அண்ணாமலையோட ஆணவ அரசியலும் தான் இதற்கு காரணம் இன்றைக்கி பிஜேபி தலையில் மண்ணை போட்டு அள்ளி மண்ணை அள்ளி போட்டு உட்காந்துருக்கு ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டியில் தான் அந்த உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸ் உடஞ்சது தான் நான் உறுதியாக சொல்ல முடியும் சார் என்டிஏ அலைன்ஸ் உடஞ்சது ஓகே சார் பட் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தனித்து போட்டிட்டதுனால தான் வந்து எங்களால் லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு தனியாக நாங்கள் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் என் அலைன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது பதினேழு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு செவன்டீன் பாயிண்ட் சம்திங் ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கோம் எங்களை வந்து ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நோட்டாக கூட போட்டி போகிற ஒரு கட்சியாக சொல்லுவாங்க ஆனால் இந்த வாட்டி எங்கள் நாங்கள் அந்த ஒரு விமர்சனத்தை உடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இப்படி தான் ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் தோக்கும்போது பர்சன்டேஜ் கணக்கு பேசுவார் ஜெயிச்சிட்டா அதை பற்றி பேச மாட்டார் தோற்றவர்கள் பேசக்கூடிய வீரவசனம்தான் பர்சன்டேஜ் கணக்கு அண்ணாமலை வந்து பர்சன்டேஜ் பேசுறதுன்றது வந்து அவருடைய தோல்வியை மறைப்பதற்கான ஒரு முகமூடியாக இன்று பயன்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் எம்பி சீட்டு ஜெயிச்சிங்களா இல்லையா ஒரு சீட்டாக ஜெயிச்சிங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த சதவீத கணக்கை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக சதவீத கணக்கை பேசுகிறார் அண்ணாமலை நான் சொல்ல வர பாயிண்ட்டை விவரமறிந்த பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த அலையன்ஸ் இன்றைக்கி தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு மினிமம் உங்களால் அடிச்சிருக்க முடியும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் அப் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் கூட அது போயிருக்கும் அது இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ இறங்கி போனார் என்ட் கூட்டத்தில் மோடி பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஏன் வந்து அவர் இந்த நிலைமைக்கு வந்து போனார் அண்ணாமலையோட இந்த பேச்சுக்கள் தான் காரணம் நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சிறுதுளி பெருவெள்ளம்னு இருக்கும்பொழுது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் வட இந்தியாவில் நமக்கு ஸ்வீப் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் வந்தால் வருது வராட்டி போதுன்ற ஆணவத்தில் நடந்துக்கிட்டீங்க அதுக்கான வேலையை தான் இன்றைக்கி கொடுக்குது பிஜேபி ஆகவே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் தோற்றுறதுக்கு காரணம் இது ஒரு விதத்தில் ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை தமிழ்நாட்டில் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது என்பது வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியானது பாஜகவின் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சம்மட்டியடி கொடுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் ஒரு ஜனநாயகத்தின் செழுமை கருதி நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்ப்பீர்களே ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காமல் போகிறது ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கூட கிடைக்காமல் போகிறது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது ஆனால் அந்த நிலைமைக்கு காரணம் பாஜகவும் அதிமுகவும் தான் அது வேறு விஷயம் ஆக இந்த போக்கு இந்த இந்த நிலைமை வந்ததற்கு காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதாவோட ஆணவம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணாமலையோட அடாவடி அரசு இது ரெண்டு தான் காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை ஊட்டி நீக்கி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து ஆடு மாடி பலியிடுறது தடை செய்து பஞ்சமாக பாதகங்களை செஞ்சு ருத்ரதாண்டம் ஆடினார் அதுக்கான வினையை ரெண்டாயிரத்தி நா நாலு மக்களவைத் தேர்தலில் அவர் அறுவடை செய்தார் பாஜக அதிமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் மண்ணை கவ்வியது இன்னைக்கு இந்த நிலமாக பாஜக கூட்டணி நாற்பதுலேயும் மண்ணை கவனது காரணம் அதிமுக மண்ணை கவுனது காரணம் அதிமுக பாஜக கூட்டணி உடைத்தா அண்ணாமலையோட போக்கு ஆக இதற்கு முழுக்க முழுக்க பாஜகத்துடைய ஆணவ அரசியல்தான் காரணம் இப்படி வந்து ஒரே போக்கில் தமிழ்நாடு அரசியல் போவது நாற்பது சீட்டும் ஒரே கட்சிக்கு போகிறது ஒரே கூட்டணிக்கு போகிறது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லைன்றது நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைய தேசிய அரசியலை பொறுத்தவரையில் இது நல்ல தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு மோடி அரசின் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆனால் அதே நேரத்தில் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ஸே அவங்களுக்கான குரலே நாடாளுமன்றத்தில் இல்லாமல் போவது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல இதையும் நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அமித்ஷா மோடியுடைய ஆணவ அரசியலும் அதை தமிழ்நாட்டில் அப்படியே எதிரொலித்த அண்ணாமலையோட அராஜக அரசியலும் தான் காரணம் அதிமுகவை நான் இதில் சிறிதும் குறை சொல்ல மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ இறங்கி போனார் ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால கட்சி அதில் முப்பது ஆண்டுகள் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு சீனியர் லீடர் ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில் எடப்பாடிக்கோ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கட்சி அதிமுக உதவியிலான ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்ட சீட்டு கூட ஜெயிக்க முடியாது என்கின்ற யதார்த்தம் உங்கள் முகத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது அது குறித்து கவலைப்படாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசி கூட்டணி கட்சிகளை சிதறடித்த அண்ணாமலை தான் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் நீங்கள் வந்து பிகினிங்கே சொன்னீங்க ஏடிஎம்கே வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஆனால் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் பதினெழு தொகுதியில் மூணாவது இடம் ஏழு தொகுதியில் டெபாசிட் இழப்பு நாலு தொகுதியில் ஏ நாம் தமிழரை விட குறைவான வாக்குகள் இது இதை வச்சு பார்க்கும்போது எப்படி சார் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ஆபத்தான தோல்வி ரெண்டு விதமான தோல்வி இருக்குது டீசன்ட் டிஃபிட் அண்ட் டேஞ்சரஸ் டிஃபிட் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாளில் பண்ணது டீசன்ட் டிஃபிட் ஜெயலலிதா வந்து முப்பத்தி மூணு சீட்டு கையில் வச்சுக்கிட்டு புதுச்சேரியோட ஏழு சீட்டு பிஜேபி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது சைபராஜ் இதே மாதிரி அப்போ காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் வா விசிகா மதிமுக விசிகா இல்லை விசிகாவுக்குள்ளே பாமக இருந்தது பாமக மதிமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணிட்டு வந்தது ஆனால் அதே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு அசம்பி எலெக்ஷனில் அறுபத்தோரு சீட்டு ஜெயித்தாங்க தட் இஸ் அது பத்த பார்லிமெண்ட் சீட்டுக்கு ஈக்குவல் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது போல் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு இடத்துல வந்து என்டிஏ வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு ஏழு இடத்துல ஏடிஎம்கேக்கு டெபாசிட் போயிருக்கு இவை எல்லாம் அபாயகரமான தோல்விகள் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா அதிமுக வாக்கு வங்கி சிதற ஆரம்பித்திருக்கிறது இந்த முறை அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அது என்று உறுதியாக தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிஜேபிக்கும் இன்னொரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழருக்கும் போயிருக்கிறது இந்த வாக்குகள்லாம் அப்படியே பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் திரும்ப ஜெயலலிதா ஏடிஎம்கேக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே மீண்டும் படுதோல்வியை சந்திக்கும் திமுகவோட இப்போ இருக்க கூட்டணி திமுக காங்கிரஸ் விசிகா மதிமுக ரெண்டு இடதுசாரிகள் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் இவர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் ஏன்னா எதிரில் மூணாக உடையுது அதிமுக ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இது அதிமுக விழித்து கொள்ள வேண்டிய நேரம் நிமிர்ந்து உட்கார வேண்டிய நேரம் இனிமேலும் அவங்க வந்து உட்கட்சி சண்டையில் ஈடுபட்டு வாய்ஸ் அவடால் பேசிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சொந்த முரண்பாடுகளிலேயே முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தாறில் அதிமுக படுதோல்வியை தழுவும் எழுதி வச்சுக்கோங்க தொடர்ந்து இத்தகைய தோல்விகள் வந்துதுன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் அதிமுகன்ற கட்சி இல்லாமல் கரைந்து போகும் அதிமுக வாக்கு வங்கியிலிருந்து மெல்ல மெல்ல வாக்குகள் பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் போக தொடங்கி இருக்கின்றன இது மிகவும் அபாயகரமான ஆபத்தான போக்கு இப்போ எப்படி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் நான் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருவேன்னு சொல்லிட்டார் இந்த மாதம் அவருடைய பிறந்த நல்லா இருக்குது அசம்பிளி எலெக்ஷன் விஜயம் வந்துவிட்டார்னா அதிமுகலேருந்து கணிசமான வாக்குகள் வெளியேறும் இப்பொழுதே அதிமுக விழித்துக்கொள்வது அதிமுகவுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது ஏன்னா அதிமுக வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸை மதவாத சக்திகள் இட்டு நிரப்புவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அது தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு இல்லை சார் அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு என்ன சார் ரீசனு லைக் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அங்கே இருக்காரு டிடிவி தினகரன் அங்கே இருக்காரு இதெல்லாம் கூட ஒரு காரணம் அப்படின்றாங்களே இது அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தமிழக அரசின் மையக்கரு அச்சாணி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் நம்மளே இதை லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு உரையாடலில் பேசியிருக்கோம் தமிழக அரசின் மையக்கரு டிஎம்கே ப்ரோ டிஎம்கே ஓட்டை விட டிஎம்கே ஓட்டை விட ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் அதிகம் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழக அரசியலின் அச்சாணி அதை யார் நல்லா பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அதுதான் ஜெயலலிதா ஜானகியம்மா தோத்து எம்ஜிஆரோட அதிகாரபூர்வ மனைவி ஜானகம்மா தோத்து ஜெயலலிதாவை வெற்றி பெற்று அதிமுகவை கைப்பற்றியதற்கு காரணம் அதிமுக அதிமுகன்ற கட்சியுடைய வாக்கு வங்கி என்பது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பில் வந்தது என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டது தான் அதை அவர் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணார் அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திமுக அதுவும் ஆட்சியில் இருக்குது பத்தொம்பதுலேயும் இருபத்தொன்னுலேயும் திமுக மாபெரும் வெற்றிகளை பெற்றதுக்கு காரணம் ஆட்சியில் இல்லை ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது எந்த கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலராகவும் அது மாதிரி திமுகவும் அன்பாப்புலராகவும் இருபத்தி நாளில் ஏன் ஜெயித்தாங்கன்னா மோடி ஃபீலிங்கிறது பயங்கரமாக இருக்குது அதனால் ஜெயித்தாங்க ரெண்டாவது திமுக அரசு நல்ல திட்ட உதவிகள் ஓரளவுக்கு திமுக அரசுக்கு எதிரான உணர்வுகளை மட்டுப்படுத்தி இருக்கின்றன ஆனால் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கு சரியும் ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்க் கணிசமாக இருக்கும் அந்த கட்டத்தில் யார் ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்கை சாலிடாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அதிமுகவை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற முடியும் ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூணாக உடையுது ஒரு பக்கம் அண்ணா திமுக உடைக்குது ஒரு பக்கம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி உடைக்குது இன்னொரு பக்கம் சீமான் உடைக்கிறார் ஆகவே இந்த கூட்டணி இந்த மக்களவைத் தேர்தலில் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் பட்சத்தில் இதே மாதிரி வாக்குகள் திமுகக்கு எதிரான வாக்குகள் மூணாக உடஞ்சது எவ்வளோ ஆன்டி கம்பென்ஸ் இருந்தாலும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வச்சுக்கும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் வந்து அதிமுகலேருந்து வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போகுது நாம் தமிழருக்கும் போகுது அதையும் நீங்கள் கே நாம் தமிழர்கள் நீங்கள் கேட்கல நீங்கள் கேட்டதான் நான் எடுத்துக்கிறேன் அதாவது அதிமுகலேருந்து வாக்குகள் ஏன் வெளியேறுதுன்னு கேட்குறீங்க நல்ல கேள்வி அதிமுகவோட வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் கம் வாட்மே அது டிஎம்கேக்கு போகாது என்ன நடந்தாலும் அது டிஎம்கேக்கு போகாது அதிமுக வாக்கு வங்கி ஒரிஜினல் அதிமுக வாக்கு வங்கி அது முப்பது பர்சன்ட்டோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டோ ஒருபோதும் அது திமுகவுக்கு போவாது ஆனால் அதிமுகவை பிடிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் திமுகவுக்கு சத்தியமாக போவாது அதிமுகவை பிடிக்கல அப்போ தான் அவன் பிஜேபிக்கும் நகர்றான் நாம் தமிழருக்கும் நகர்றான் இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய அபாயகரமான பாடம் அதுதான் அதிமுக பலவீனம் அடைவது மதசார்பற்ற அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மிகவும் ஆபத்து அதிமுக மீ அதிமுகவிடம் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு மத சார்பற்ற கட்சி அந்த கட்சி பலவீனம் அடையதுன்னு என்ன அர்த்தம்னா அந்த வாக்கு வங்கி எங்கே போகுதுன்றது பார்க்கணும் அந்த வாக்கு எங்கே போகுதுன்னா பிஜேபிக்கு போகுது திமுக நாம நாம் தமிழர் போது சராசரி அதிமுக தொண்டன் எவ்வளவுதான் மோடி வெறுப்பு மோடி எதிர்ப்பு அவனிடம் இருந்தாலும் அவனுக்கு வந்து அண்ணா திமுகவை பிடிக்கல அப்படின்னா சத்தியமாக அவன் திமுக ஓட்டு போட மாட்டான் ஒன்று நோட்டாக்கு போடுவான் ஒன்று ஓட்டு போடவே போட மாட்டான் வீட்டில் இருந்துருவான் இல்லை நோட்டாக்கு போடுவான் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போய் நோட்டாக போக விருப்பம் இல்லைனா பிஜேபிக்கு போடுவோம் அல்லது நாம் தமிழருக்கு போடுவோம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக இந்த அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு போகும்போது கண்டிப்பாக ஆண்டின் கம்பென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஆன்டீன் கம்பென்ஸ் இருக்கும் ரெண்டாவது திமுகவோட வரலாறுல அதிமுகிற கட்சி தோன்றுன பிறகு எழுபத்ரெண்டில் அண்ணா திமுக தோன்றின பிறகு திமுக வரலாறுல தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷனில் திமுக எப்போயுமே ஜெயிச்சது கிடையாது அப்படி பார்க்கும்போது இந்த முறை அஞ்சு வருஷம் பொறுத்து இந்த எலெக்ஷன் விட்டுருங்க இந்த எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் எல்லாம் மாறி எல்லாம் போய் கும்ப கும்பலாக குத்திட்டான் ஆன்டி இது டிஎம்கே ஓட் பேங்கில் பட் அஞ்சு வருஷம் பொறுத்து அசம்பி எலெக்ஷனுக்கு வரும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் இப்போயே இருக்குது ஆனால் பெரிய அளவில் இல்லை நம்ம சொல்ல முடியும் நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது அதுவும் அதிகமாக வெளிப்படலை பட் அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கோபம் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த அதிமுக வாக்கு வங்கி எங்கே போகுதுன்றதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படியே கட்சி எடப்பாடி நடத்தினார்னா நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் நான் சொல்கிறது தான் சட்டம் எனக்கு ஓபிஎஸ் வேணாம் டிடிவி வேணாம் சசிகலா வேணாம் இப்படிலாம் அவர் நினச்சாருன்னா இருபத்தி ஆறில் இதே மாதிரி இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நாலாக ஓட்டு உடையுது நாலு கூட்டணி நாலு அணி வருது திமுக அணி இப்போ இருக்கா அதே திமுக அணி அதிமுக அணி நாம் தமிழர் அணி பாஜக அணினா திமுக கூட்டணியின் அமோக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நாம் தமிழர் இந்த எலெக்ஷனில் குறிப்பிட்ட சார் அவங்களும் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி ஆனால் இது இதுக்கு மேலே வளருமான்றது டவுட்டு இப்போ எட்டு பர்சன்ட் வந்துருக்குது எழுதி வச்சுக்கோங்க அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் அது பத்து பர்சன்ட் ஆகும் பன்னெண்டு பர்சன்ட் கூட போகும் ஆனால் அதோடு அது நின்றுடும் அதுக்கு அடுத்த தேர்தலில் அது நிற்காது இருக்காது இப்படியே போனால் அடுத்த தேர்தல் நாம் தமிழருக்கு இறுதியான தேர்தலாக கூட அமையும் ஏதாவது ஒரு கட்சியுடன் சீமான் கூட்டணி வைத்தால் அவருக்கு நல்லது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு போன பிறகு அந்த கேமை அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும் எந்த விளையாட்டியும் அந்த விதிப்படி தான் நம்ம ஆடணும் நீங்கள் கூட்டணி வைக்காமல் எந்த கட்சியுமே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சதில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது காங்கிரஸாக இருக்கலாம் அந்த காலத்தில் இன்றைக்கி பிஜேபியாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்க முடியாது இந்த அடிப்படை புரிதல் சீமான அவர்களுக்கு வேண்டும் இல்லைனா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்சியை நடத்திட்டு இன்னொரு தோல்வி இப்போ எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுறாரு ஸ்டேட் ரெக்கக்னேஷன் மாநில கட்சின்ற அந்தஸ்து அவருக்கு வந்துடுச்சு ஆனால் அடுத்த தேர்தலில் அவருக்கு இந்த எட்டு பர்சன்ட்டு நான் சொல்கிறேன் பத்து பர்சன்ட் ஆகலாம் ஏன் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அதுதான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே வளரவே முடியாது ஜெயிக்கிறதுக்கு நீ முப்பது பர்சன்ட் டச் பண்ணணும் குறைஞ்சது இருபத்தஞ்சி பர்சன்ட் அதை பண்ணணும் அப்போ கூட்டணி வைக்கிறது மூலமாக தான் உன்னால் உங்களால் கட்சியை தக்க வைக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் கேட்கலாம் ரெண்டு பேரையும் பிடிக்காம தான் வந்தாங்க திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி யாரையும் பிடிக்காம இப்போ ஏதாவது ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா வாக்கு வங்கி சரியாதா சரியும் கண்டிப்பாக சரியும் இப்போ அவர் எது அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறார்னா அவருடைய ஓட் பேங்க்கில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன் கூட குறையும் ஆனால் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருந்தால் கட்சி வளரும் சீமான் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுன்ட்டு அவர் இப்படியே விட்டார்னா அடுத்த ஒரு கட்சி ஒரு எலெக்ஷனுக்கு மேலே சீமான் கட்சி தாங்காது நாம் தமிழர் வந்து அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் வந்து கூட்டணி வைக்க எந்த ஒரு விஷயம் தடுக்குது நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக சட்டசபைக்குள்ளே போயிடலாம் ஒரு 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 எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ கண்டிப்பாக உள்ளே போக முடியும் சீமானே எங்கேயாவது நின்று ஜெயிச்சுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கூட்டணியோடு இருந்தால் அப்படி இருக்கும்போது எது சார் அது உங்களை தடுக்குது எது தடுக்குதுன்றதை நீங்கள் சீமானை தான் கேட்கணும் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னுடைய ஓரளவு அவதானிப்பு வந்து ஒரு வரட்டுத்தனமான அரசியல் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகள்லையும் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் கட்சிகள் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கின்றன அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து ரிஃபைன்ட் ஆகியிருக்காங்க பக்குவம் அடைஞ்சிருக்காங்க எதிரான கருத்துக்கள் கொண்ட கட்சிகளே ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறாங்க நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போனீங்கன்னா கூட்டணி வைக்காமல் ஜெயிக்கவே முடியாது எந்த கட்சியும் எவ்வளவு பெரிய கட்சி இந்தியாவில் மட்டும் இல்லை பூராவே அதை வந்து நம்முடைய கொள்கைகளை தியாகம் பண்ணிவிட்டேன் எடுத்துக்கூடாது டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒரு தந்திரோபாயம் தான் நம்ம அதை எடுத்துக்கணும் சீமான்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பிமார்கள் வந்து தொண்டர்கள் வந்து உண்மையில் அருமையான தம்பிமார்கள் எனக்கு சீமான் அவர்களை விட சீமானின் தம்பிமார்கள் மீது மதிப்பும் அன்பும் உண்டு அப்பழுக்கற்ற இளைஞர்கள் அவரிடம் இருக்கிறார்கள் ஆனால் சீமானுடைய இந்த ஒரு விதத்தில் சாரி தப்பாக நினைக்கூடாது யாரும் அதாவது வந்து ஒரு 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 வரட்டுத்தனமான அவருடைய அரசியல் வந்து இன்றைக்கு அந்த தம்பிகளையே சளிப்படைய வைத்திருக்கிறது நீங்கள் தொடர்ந்து தோற்பதற்காக தேர்தலில் நிற்க முடியாது திரும்ப திரும்ப நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் உங்கள் தொண்டர்கள் வந்து சளிப்படைஞ்சிருவாங்க இல்லை நீங்கள் சமுதாய இயக்கமாக மாறிடுங்க பெரியார் ஏன் அரசியலுக்கு வரல கண்ணீர் துளிகள்னாரு இந்த கட்சிகளை ஏன்னா போய் ஏன் அவங்ககிட்டயே கையாந்தணும் தேர்தல் நேரத்தில் வந்து கையெடுத்து கும்பிடணும் காலில் ஓழணும் இதெல்லாம் அவருக்கு ஒத்து வராது பெரியார் ஏன் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரலை அவர் நினச்சிருந்தால் வந்திருக்க முடியாது அறுபத்தேழுல திமுக ஆட்சி அமைஞ்சோன்னா அந்த ஆட்சியே பெரியாருக்கு சமர்ப்பணம் தான் அண்ணா சொன்னார் அவர் நினச்சா முதலமைச்சராக இருக்க முடியாதா இல்லை அவர் நினைச்சிருந்தா அந்த கட்சியை வந்து அடுத்த தேர்தலில் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு பத்து எம்எல்ஏ போயிருக்க முடியாதா பெரியார் நினச்சிருந்தா திராவிடர் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி திமுக வந்த பிறகு திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சு உள்ளே போய் ஒரு நாலு மந்திரி வாங்கியிருக்க முடியாதா ஏன் அவர் செய்யலை வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போனோன்னா காம்ப்ரமைஸுன்றது இன்றையமையாதது இந்த புரிதல் வந்து நம்முடைய நண்பர் சீமான் அவர்களுக்கு இல்லாதது துரதிருஷ்டவசமானது நல்லா புரிஞ்சுக்கணும் சீமான் அவர்களும் அவர்களுடைய தம்பிமார்களும் இந்த விஷயத்தை நான் புத்தி சொல்கிறதை யாரும் நினைக்க நான் யாருக்கும் புத்தி சொல்கிறது என் வேலையும் இல்லை அதுக்கான தகுதி எனக்கு இல்லை பட் நான் வந்து ஒரு வெல்விஷராக ஒரு நல விரும்பியா சீமான் மீது எனக்கு மரியாதையும் அன்பும் உண்டு சீமானுடைய தம்பிகள் மீது அதை விட அதிகமான அன்பும் மரியாதையும் உண்டு அப்பழுக்கற்ற இளைஞர்கள் அவரிடம் இருக்கிறார்கள் பட் அவங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வாக்கு வங்கி அரசில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் கூட்டணி வச்சே தீரணும் தனியாக நீங்கள் ஒருபோதும் 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 ஜெயிக்க முடியாது ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வாக்கு வங்கி அரசியல் என்பதும் கூட்டணி என்பதும் பிணைந்தது பின்னிப்பிணைந்தது பிணைந்தது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இதை புரிஞ்சுக்கோங்க அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கணும் சிமானும் அவருடைய தம்பிமார்களும் வாக்கு வங்கி அரசியலும் கூட்டணியும் என்பது கூட்டணி அரசியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இந்த அடிப்படை புரிதலில் சீமான் அவர்களுக்கு இல்லாத துரதிருஷ்டவசமானது நீங்கள் இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டை பற்றி பேசுகிறீங்க இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இந்த எட்டு பர்சன்ட் இன்னும் பன்னெண்டாவும் பதினாலாவும் இன்னும் பத்து வருஷத்தில் ஜெயிச்சிடணும் இல்லை ஐயா மன்னிக்கணும் இன்னும் ஒரு தேர்தல் தாங்கும் சீமானுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல்னா சீமான் தனியாக நின்னார்னா அவருக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய தேர்தலாக அரசியலாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் அவர் இதே தோல்வியைத்தான் தழுவார் ஏன்னா எட்டு பர்சன்ட்டுன்றது பத்தா பன்னெண்டாக போகும் அதிகபட்சம் அதுக்கு மேலே அது போகவே போக ஓகே தி மேக்ஸிமம் பதினஞ்சு பர்சென்ட்டாக கூட போகலாம் நான் ஒத்துக்கிறேன் டபுள் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சது இருபத்தெட்டுலேருந்து முப்பது பெர்சென்ட்டை தாண்டணும் மினிமம் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி பர்சென்ட்டை கிராஸ் பண்ணணும் எங்கேருந்து உங்களுக்கு வரும் இன்னொன்று இருபத்தாறில் நீங்கள் படுதோல்வியை தழுவிய பிறகு இதே போல் தனியாக நின்றால் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தலுக்கு உங்களால் நிற்க முடியாது கட்சி சேதையும் ஆரம்பிச்சணும் அப்போ வாக்கு வங்கி கீழே போயிடும் முப்பது ஏற்பட்ட டைலம் இது தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவோட நரசிம்மராவ் காங்கிரஸ் கூட்டணி சேருதுன்னு ஒன்று காங்கிரஸை உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றாரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாரு இருபது எம்பி முப்பத்தாறு எம்எல்ஏ ஒன்று ஜெயிக்கிறார் நாற்பது எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே ஜெயலலிதாவோட போய் சேர்றாரு ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும் ஏன்னா தொண்ணூத்தொம்போதில் திமுக பிஜேபியோட போனதெல்லாம் திமுகவும் வேணாம் ஜெயலலிதாவும் வேணாம் அவங்க காங்கிரஸோடு போயிட்டாங்க இவர் தனியான என்ன சைபர் ஆனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்சியை காப்பாற்றுறதுக்கு எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து களம் கண்டாரோ அதே ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார் அஃப்கோர்ஸ் அதில் ஜெயித்தார் துரதிருஷ்டுவாசமாக ரெண்டு மாதங்களில் அவர் இறந்து போனார் இன்றைக்கி வந்து மூப்பனார் அவர்களுக்கு வந்து அந்த டைலமா அந்த பெருங்குழப்பம் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது எட்டு பர்சன்ட் ஓட்டு நான் நாற்பது எவ்வளோ இடம் நாலு தொகுதியில் ரெண்டாவது இடம் அனுபவம் வந்திருக்காங்க ஆமாம் சார் நாலு தொகுதியில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்டே கிடையாது இந்த எட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த எட்டு வர அசம்பிளியில் அவர் தனியாக என்ன பத்தாவும் பன்னெண்டு வரைக்கும் போகலாம் பதினஞ்சு கூட போகலாம் பட் நோ யூஸ் இந்த தேர்தலில் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பெருங்கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் வாக்கு வங்கி சரியும் ஒத்துக்கிறேன் எட்டு பர்சன்ட்டுன்றது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வரைக்கும் கூட குறையும் ஆனால் எம்எல்ஏஸ் கையில் வந்துடுவாங்க ஒரு இருபது எம்எல்ஏ கையில் இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு வளர்ச்சி வேறு விதத்தில் இருக்கும் விஜயகாந்த் இதே தப்பு தான் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோட போனார் இருபத்தொம்போது ஜெயிச்சு இருபத்தி பறி கொடுத்து ஜெயலலிதா உடைச்சு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் கொடுக்குறேன்னாரு போயிருந்தாருன்னா ஒரு முப்பது சீட்டு ஜெயிச்சிருக்கு இருபத்தஞ்சு சீட்டாக ஜெயிச்சிருப்பாரு கட்சி ஆ இருபத்தஞ்சு சீட்டாவது அவர் இப்போ ஜெயிச்சிருப்பார் ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் வந்தது பேரம் பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னு கலைஞர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏடிஎம் இதில் விஜயகாந்த் டிஎம்கேவோட பேசுகிறதப்ப விஜயகாந்த் டிஎம்கேவோட பேசிகிட்டே இருக்கும்போது வருவாரா மாட்டாரா உள்ளே வெளியே விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு மாதமாக அப்போ ஒரு நாள் காலையிலேருந்து ரூமர் இன்றைக்கி வந்துருவார் விஜயகாந்த்னு பத்தரை மணிக்கு கலைஞர் சொல்கிறார் பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னு சாயங்காலமே பல்ட்டி அடித்து அவர் மக்கள் நிலை கூட்டி போயிட்டார் அந்த ஐம்பத்தஞ்சு சீட்டு ஆஃபரு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்திருந்தால் குறைஞ்சது நான் சொல்கிறது இருபத்தஞ்சி சீட்டில் ஜெயிச்சிருப்பார் அது என்னென்னா அதுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் ஜெயலலிதா செத்து கலைஞரும் செத்த பிறகு அவர் கை ஓங்கியிருக்கும் புரிதா இந்த புரிதல் நண்பர் சீமான் அவர்களுக்கு வேண்டும் எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கி மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுவிட்டோம் என்ற திருப்தியில் நாம் தமிழர் இருப்பார்களே ஆனால் ஐ எம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் படுதோல்வியை தழுவார்கள் அது அவர்களுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவர்கள் வந்து வலுவுடன் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக கூட இருக்கும் இருபத்தாறில் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி போகாவிட்டால் நாம் தமிழரின் எதிர்காலம் சூன்யமாகி போகும் என்று தான் நான் அஞ்சுகிறேன் சார் இப்போது டிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார் அது வந்து இப்போ நாம் தமிழருக்கு ஏன் சார் பெரிய லெவலில் கை கொடுக்க மாட்டேங்குது லைக் அங்கங்கே இருக்குது பட் ஸ்டில் ஏன் பெரிய லெவலில் கை கொடுக்க மாட்டேங்குது இல்லை அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும் திமுகவையும் பிடிக்கல அண்ணா திமுகவும் பிடிக்கல காங்கிரஸையும் பிடிக்கல பிஜேபியும் பிடிக்கல எல்லாம் திருடேன் எல்லாம் திருடன்னு சொல்லிட்டு இங்கே குத்துறோம் மக்கள் வந்து இந்த கட்சிகள் மேலே வந்து அவநம்பிக்கை அடைகிறாங்க இது நல்லதில்லை ஆனால் அதான் உண்மை இப்போ எந்த திடனால் நல்ல திறனை தேர்ந்தெடுக்கிறதுன்ற கதை தானே எல்லாம் மாறி மாறி கொள்ளடிக்கலாம் மக்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன் மக்களோட பார்வையில் இருந்து சொல்கிறேன் அதனால தான் சீமான் மாதிரியான கட்சிகளுக்கு வந்து அந்த செல்வாக்கு கூடுது ஆனால் அது ஓர் இரவில் கூடிடாது இப்போ திமுக கிட்டே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அது அப்படியே வந்து ஒரே நாளில் அது பிடிக்கலைன்னா ஒரு பர்சன்ட்டாக ரெண்டு பர்சோ அப்படியே வந்து போயிடாது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அப்புறம் ஒரு நாலு பர்சன்ட் அப்படி தான் போவோம் ஆனால் இந்த எட்டு வந்து நாங்கள் பன்னெண்டு பதினஞ்சு இருபது நாமும் ஆட்சி அமைப்போம்லாம் எதிர்பார்த்திங்கன்னா வேஸ்ட் சார் இது வந்து லைக் எந்த ஆர்டிகலுமே படிக்கல பட் ஒரு சில விஷயம் நான் கேள்விப்பட்டது விஜய் வந்தோடனே விஜயும் டிவி கேவும் நாம் தமிழரும் கூட்டணி ஃபார்ம் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இன்ஃபேக்ட் சீமான் கூட அதுக்கு ஓகே சொல்லிட்டதாக கூட சொல்கிறாங்களே சார் இது எந்தளவுக்கு இல்லை இது எல்லாமே ஹேஷ்யங்கள் வதந்திகள் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் பார்லமெண்ட் எலெக்ஷன் வரமாட்டேன் அசம்பிளிக்கு தான் வருவேன்னு கட்சி ஆரம்பித்த உடனே ஆறு மாதம் லீவ் போட்டு போயிட்டார் இப்போ இந்த மாதம் அவருக்கு வந்து பிறந்த நாள் வருது அந்த நாளில் அவர் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுப்பாரு அது என்ஜிஓ பாலிடிக்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறது என்ஜிஓ பாலிடிக்ஸ் மருத்துவ உதவி செய்கிறது இலவச சட்ட மையம் இதெல்லாம் வந்து அப்புறம் வெள்ளத்தில் ஆக்ஷன் போட்டான்னா அவனுக்கு வந்து காசு கொடுக்கறது குவைத்தில் தீ விபத்தில் செத்தவன் குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறது இப்போ பார்வையற்ற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவி திட்டம் கொடுக்கறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மருத்துவ வசதி சின்னீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து மருத்துவ உதவி பெண் குழந்தைகள் திட்டத்துக்கு வந்து காப்பீடு போடுறோம் இதெல்லாம் வந்து என்ஜிஓ பாலிடிக்ஸு இது கிடையாது அரசியல் இதை யார் வேணால் செய்யலாம் பணம் இருக்கவன் எவன் வேணால் செய்யலாம் அந்த எல்லாம் நிறையா பணம் வச்சுருக்காரு சில ஆயிரம் கோடி வச்சுருக்காரு இதெல்லாம் செய்வார் இது கிடையாது அரசியல் இஷ்யூஸில் நீங்கள் என்ன ஸ்டாண்டர் எடுக்க போகிறீங்கன்றதுதான் அதுவே ஆகவே அவர் அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை அவருக்கு ஆக்சுவலாக பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு தான் நம்ம அவரை பற்றி கணிக்க முடியும் அது வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே பேச முடியாது அப்புறம் சீமானும் சேருவாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா விஜய் வந்து சீமானோடு சேர மாட்டான் ஏன்னா அவர் வந்து தனியாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும் போது சீமானோடு போவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ரெண்டாவது ஒரு வரையில் ரெண்டு கத்தி இருக்கும் இருக்க முடியாது அந்த கதை தான் அது வந்து உங்களுக்கு ஆகவே விஜயோடு அவர் போவார்ன்றது எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இல்லை அது இந்த பாயிண்ட்டில் எதுவுமே பேச முடியாது ஏன்னா அரசியலுக்கு வந்த பிறகு அவர் பேசணும் அவர் ஒரு தடவை கூட ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல கட்சி ஆரம்பிக்கிறோன்னு ப்ரெஸ்லீஸ்ட் கொடுத்துட்டு போகிறாருங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் கட்சி ஆரம்பிக்கிறானு கூட அவரால் சொல்ல முடியல ஆகவே எந்த பிரச்சனையும் அவருடைய நிலைப்பாடு எது என்பது பற்றி எந்த புரிதலும் நம்ம யாருக்குமே கிடையாது அதனால் அவரை பற்றி நம்ம எதுவுமே இப்போ பேச முடியாது இதெல்லாம் ஹேஷியங்கள் அவர் வந்தார்னா விஜய் வந்தால் சீமான் சேர்ந்துப்பார் விசிகா சேர்ந்துக்கும் காங்கிரஸ் இதெல்லாம் பிடிச்சத எல்லோரும் பேசுகிறாங்க விஜய் வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணி மிக வலுவான கூட்டணி கொள்கை கூட்டணி அது கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சிருக்கார் எப்படின்னா ஒரே கூட்டணி ரெண்டு தேர்தலில் இருந்தது கிடையாது ஸ்டாலின் அதை தக்க வச்சுருக்கார் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் பொழுது வந்து எதிர்த்தரப்பில் இவங்க நாலாக இப்போ இருக்க மூணு இன்னும் நாலாக உடையதுன்னா இன்னும் அது திமுக கூட்டணிக்கு தான் பலம் சேர்க்கும் அதனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது இந்த திமுக கூட்டணியோட நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு நம்ம பேச வேண்டியது என்னென்னா களம் இருபத்தாறுக்கு திமுகவுக்கு மிகவும் சாதகமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே சார் லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின் சார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி டிவி கே அவர்கள் வந்து வெறும் என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் இருக்காங்க இன்னும் கட்சி வந்து ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கினது கூட ஒரு சில கருத்து இன்னும் கன்ஃபார்மாக அவங்க வந்து அப்ரூவல் வாங்கலை டெல்லியிலேருந்து அண்ட் ஆல்சோ இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தானே சார் அதுக்குள்ளே அவங்க வந்து இன்னும் அவங்க வரல இதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாமே பண்ணிகிட்டு முடியுமா சார் வித் இன் டூ இயர் ரெண்டு வருஷம் ஷார்ட் பீரியட் கிடையாது லாங் பீரியட் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக ஒரு கட்சிக்கு தாராளமாக தாராளமாக அது போதும் முதலே ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி உட்காந்த கூட பெரிய சாதனை தான் ரெண்டு வருஷம் ஒன்றும் ஷார்ட் பீரியட் கிடையாது அவருக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது அவர் என்ன சொன்னார் நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர மாட்டேன் நான் அசம்பிளி சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன்னாரு அது அவரோட உரிமை அதை அவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் அவர் இனிமேல் இனிமேல் தான் வரப்போகிறார் அவர் வந்த பிறகு அவர் பிரசை பார்த்து செய்தியாளர்களிடம் அவர் பேசணும் அல்லது ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு அவர் தெளிவாக பேட்டி கொடுக்கணும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் என்ன செய்ய போகிறாரு அவரோட செயல் திட்டம் என்ன இதை வச்சு தான் நம்ம அவரை இடப்போட முடியும் இப்போ இருக்கிற நிலைப்பாட்டை வச்சு அவரை நம்ம இடப்போட முடியாது இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது வெறும் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதை வச்சு அவர் ஒரு பாலிட்டிஷனாக நம்ம கன்சிடரே பண்ண முடியாது அவர் இப்போ வந்து பொலிட்டிக்கலாக என்ன பண்ண போகிறாரு அவரோட பாலிட்டிக்ஸ் என்னன்றதை நம்ம இனிமே தான் பார்க்கணும் ஆஸ் ஆஃப்னாவும் ஒரு ஒரு சினிமா நடிகர் நல்ல திட்ட உதவிகளை என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ஒரு புரவலர் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வள்ளல் இவ்வளோதான் அரசியல்னு வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வழி அந்த கட்சி சார்பான எந்த ஒரு நிகழ்ச்சிகளோ எந்த ஒரு போராட்டங்களோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களோ எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை அதனால் அது வராமல் நம்ம அவரை பற்றி எதுவும் பேச முடியாது அவர் வரட்டும் அவரோட பாலிடிக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம் அதுக்கு பிறகு அவரை பற்றி பேசும் சார் முக்கியமான தகவலை பதிவு பண்ணதுக்கும் நேரம் ஒதுக்குனதுக்கும் நன்றிங்க சார்